இந்தியாவைப் போல சிங்கப்பூரிலும் நவராத்திரி விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அங்கு ஜிசிஆர் பசிக்கும் மருத்துவர் ராஜி சீனிவாசன் தனது வீட்டில் வண்ண வண்ண குழு பொம்மைகள் வைத்து வழிபாடு செய்கிறார். ஒரு இந்த பக்கம் ஒரு அஞ்சு படி, அந்த பக்கம் ஒரு அஞ்சு படி, இரண்டையும் சேர்த்து பத்து படி வச்சிருக்கேன். அந்த பக்கம் ஒரு ரெண்டு படி, இங்க ஒண்ணு, மொத்தத்துல வந்து ஒன்பது படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து குருவாயூர் துலாபாரம் முதற் படியில. முதற் மூன்று படிகளிலுமே இறை காட்சிகள் தான். இதற்கு பிறகு இங்க இருப்பது வந்து பத்துமலை முருகர் தசாவதார காட்சிகள். எல்லா இடத்துலயும் தசாவதார காட்சிகள் வெவ்வேறு வடிவத்துல சின்னதோ பெருசோ வச்சிருவாங்க. ஏன்னா பெருமாளுடைய அத்தனை விதமான அவதாரங்களை ஒரே இடத்துல பார்ப்பது. இந்த தசாவதார காட்சியினுடைய ஆழமான ஒரு உண்மை என்னவென்றால், அனைத்து வடிவங்களிலும் இறைவனே இருக்கின்றான். இது கம்போடியாவில் பார்த்த விதம் விதமான அழகிய நடனங்களின் காட்சி. இது வந்து தாய்லாண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, தாய்லாண்டினுடைய நினைவாக. இங்க கீழே இருக்கிறது வந்து ரஷ்யா கசகஸ்தான் ஏரியால இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் அங்க வந்து கருட சேவை வைணவர்களுக்கு மிகவும் விசேஷமான ஒன்று. அதனுடைய காட்சி அமைப்பு இவை வந்து நடனமணிகள். நடனமணிகள் வந்து கருட சேவைக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு போறாங்க. இங்க வந்து நம்ம ஊரினுடைய அடையாளமாக ஆச்சியும் செட்டியாரும் அமர்ந்து கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல அனைவருக்கும் வளம் பெருகட்டும். மிக்க நன்றி.